புரட்சியை ஏற்படுத்தாத எந்த ஒரு வார்த்தையும் வீண் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். பேச்சு என்ற ஒற்றை கலையை வைத்து இந்த பூமி நான்கு எல்லைகளையும் என்னால் வென்று காட்ட முடியும் என்கிறான் ஹிட்லர். ஒரு ஒரு என்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா பாகமும் பழுதுபட்டாலும் என் கண்களும் நாக்கும் மட்டும் செயல்பட்டால் போதும், இழந்துவிட்ட என் இனத்தின் மொத்த விடுதலையும் என்னால் மீட்டு கொண்டு வர முடியும் என்கிறார் நெல்சன் மண்டேலா. ஒரு நா, அந்த நா பேசாத மேடை இல்லை, பேசாத பொருள் இல்லை. கொள்கையே வாழ்க்கையாக, வாழ்க்கையே கொள்கையாக வாழ்ந்த தென்னாட்டு இங்கர்சால் அறிஞர் அண்ணா, அவர் மேடையில் பேச ஆரம்பித்த பிறகுதான் பேச்சு கலைக்கு மீசை முளைக்க ஆரம்பித்தது. இப்படி இவர்கள் பேச்சின் மூலம் நமக்கு கொடுத்த வெளிச்சத்தினால்தான் நாம இன்று தன்னம்பிக்கையோடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தை தன் நாக்கை மடக்கி சுழற்றி அதன் வாய் நோரத்தில் ஒரு உமிழ்நீர் வழிய முதல்ல அம்மா அப்படின்னு தானா சொல்லுங்க. ஆனா பேசும்போது, ஆனா எழுதும் போது நமக்கு ஒரு ஹெல்பர் தேவை. பென்சிலை கையில பிடிச்சி அந்த கையை இன்னொருத்தர் பிடிச்சி அதுல ஒரு நாலு அடி அடிச்சு ஒரு நோட் புக்ல நாலு லைன் நோட்ல எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்னு இன்னொரு உதவி இருந்தால்தான் நமக்கு நமக்கு எழுத்து அறிமுகமாகும். ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் தானே முயன்று அடையும் முதல் வெற்றி இருக்கு பாத்தீங்களா, அது பேச்சில் இருந்துதான் தொடங்குகிறது. அருமை அருமை. ஒரு நல்ல பேச்சு என்பதற்கு இதுதாங்க ஈக்குவேஷன். பேசுபவர் மீது கேட்பவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், பேசுறவர் அவர் பேசுற விஷயத்து மேல ஒரு தெளிவு இருக்கணும். இத நான் சொல்ல உடனே நம்ம நம்ம அனைவரின் மனதிற்கும் பளிச்சிலு நினைவுக்கு வருவது டாக்டர் கலைஞர் தாங்க. அவர்கிட்ட நீங்க எந்த விஷயத்தை பத்தியும் பேசலாம், எல்லாத்திற்கும் பதில் இருக்கும். அவர் பயந்ததே கிடையாது, குறிப்பா பத்திரிகையாளர்களை சந்திக்க அவர் பயந்ததே கிடையாதுங்க. இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரி பிரஸ் வந்து ஹேண்டில் பண்ண வேற யாருமே கிடையாது. அவர் எந்த சங்கடமான கேள்வி கேட்டா கூட போகிற போக்குல அப்படி ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு போவார் பாருங்க, அதுதான் பேச்சு. மாசம் ஒரு நாள் ரேடியோல பேசுற பேச்சு எல்லாம் பேச்சிலே வராது. ஒரு பல்லாயிரம் மக்கள் முன்னாடி ஒரு பெரிய கூட்டத்துல உணர்ச்சி பொங்க பேசுறதுதான் இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கும் அப்படின்னு இல்லை. நமக்கு நாமே சில சமயம் பேசிப்போம் பாத்தீங்களா, ஒரு சில விஷயம், இந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது இது நம்மால முடியுமா, நாம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நமக்குள்ளேயே சில கேள்விகள் வரும் பாத்தீங்களா, அதுவும் பேச்சுதான். அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதன் தலைவராக இருந்து சமீபத்தில் மறைந்த டாக்டர் சாந்தா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் அதை நான் படிச்சிருக்கேன். அடையாரில் இன்னொரு ஆலமரம் அப்படின்னு அந்த நூலோட தலைப்பு. அவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு பிறகு இவங்க தலைமை பொறுப்புக்கு வரும்பொழுது அவங்களுக்குள்ளேயே அந்த கேள்விகள் சில வந்துச்சு, இது நம்மளால முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கம் பயம் இருந்தது அவங்களுக்கு. ஆனால் ஒரு ஒரு பிரார்த்தனை நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்டது, அவங்க பதிவு பண்றாங்க, அந்த குரலை நான் கடவுளின் குரலாக கேட்டேன். அந்த குரல் எனக்கு சொன்னது, என்னுடைய கடமை உன்னை படைப்பது, அதை நான் முடிச்சிட்டேன், இனி உன்னுடைய கடமை மக்களை காப்பது, நீ அதை செய் என்றது அந்த குரல். அந்த ஒரு குரலுக்கு அவங்க கொடுத்த மதிப்பு இன்று அந்த மருத்துவமனை ஆசியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை. 94 வயது வரை ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்து ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் டாக்டர் சாந்தா. அவங்க தாங்க உண்மையான தியாக தலைவி. நோவாம் சாம்ஸ்கி அப்படின்னு ஒரு மொழியியல் அறிஞர் இருக்கிறார், அவர் சொல்றாரு உலகத்தில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 7100, அதில் 30% மொழி, அதாவது 2100 மொழிகள் வெறும் பேச்சு வடிவமா தான் இருக்கு, எழுத்து வடிவம் கிடையாதுன்றாரு. இத சொல்லும் பொழுது ஏதோ பேச்சு உயர்ந்தது எழுத்து தாழ்ந்ததுன்ற எண்ணத்தை நான் சொல்லல. பேச்சும் எழுத்தும் மொழி என்ற தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகள். எழுத்து படித்தவனின் ஆலயம், பேச்சு பாமரனுக்கு ஆயுதம். தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்குமே இந்தி எதிர்ப்பை பத்தி பலவிதமான கருத்துகள் இருக்கு. ஏன் இன்னொரு மொழி படிச்சா என்ன தப்பா அப்படின்னு,
இன்னொரு மொழி படிக்கிறது தப்பு இல்லைங்க, இன்னொரு மொழி திணிப்பது தான் தப்பு. அறிஞர் அண்ணா ஆங்கிலத்திலும் சரளமாக பேசக்கூடியவர். யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு தான் பாரதி சொன்னான். ஒரு வளமான மொழியின் மீது இன்னொரு மொழி திணிக்கும் போது அது வளம் பலவீனம் அடையும் என்ற கருத்தை புரிந்து கொண்டு அதை எதிர்த்து வெற்றி கண்ட உலகத்தின் ஒரே இனம் தமிழினம்தான். எப்பேற்பட்ட மொழியாக இருந்தாலும் அந்த மொழி தன்னுடைய பேச்சு திறமையால் தான், பேச்சு கலையால் தான் அது உச்சத்தை அடைகிறது என்பது என்னுடைய கருத்து. இதைத்தான் இலக்கியவாதி கீவாஜா இலக்கிய மேடைகளில் செய்தார். கிருபானந்த வாரியார் ஆன்மீக மேடைகளில் செய்தார். டாக்டர் கலைஞரும் அறிஞர் அண்ணாவும் அரசியல் மேடைகளில் செய்தார்கள். அண்ணாவும் கலைஞரும் அந்த காலத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் ஒரு இலவச மாலை நேர கல்லூரியாவே செயல்பட்டதுங்க. ராஜாராணின்னு ஒரு படம், அதாவது பழைய ராஜாராணி. அந்த படத்துல ஒரு போர்க்கலை காட்சியை வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் விவரிச்சிருப்பாரு. ஒரு ஒரு நீண்ட வசனம், அதோட ஒரு சிறிய பகுதி என்னன்னா, போர்ல வெற்றி பெற்ற ஒரு ஒரு வீரன் கடைசி நேரத்துல எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு இறந்து போயிடுறான். அந்த செய்தி வந்து அந்த அவங்களோட தலைவிக்கு வருது, அதாவது அவங்க மனைவிக்கு வருது. இதை கேட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்றது தான் அந்த அந்த வசனத்தோட ஒரு சின்ன சாராம்சம். அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்தின் ஆழம் உங்களுக்கு புரியாது, அந்த எழுத்து உங்களை முழுமையாக சென்றடையாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த வசனத்தை தன்னுடைய உடல் மொழியாலும் உச்சரிப்பாலும் பேச்சு கலையாலும் அதற்கு உயிர் கொடுத்திருப்பார். அவன் புகைவிட்டு கிளம்பும் புலி என, புகைவிட்டு கிளம்பும் எரிமலை என, பகைவெட்டி சாய்க்கும் வால் எடுத்தான், சூழ் உரைத்தான், சுடர்முகம் தூக்கினான், சுக்கு நூறுதான் சூழ்ந்து நிற்கும் படை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழுக்க கொண்டு நடந்திடுக கண்ணே என்றான். திரும்புவேனோ இல்லையோ இப்போதே ஒரு முத்தம் இந்தா திரும்பு என்றான். கொடுத்தான் வில் தொடுத்தான் பகைவர் மீது பாணம், போர் 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 என முழங்கிற்று முரசொலி. பார் 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 அந்த பைங்கிலின் உரிமையாளர் பகவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தோழரெல்லாம் இயன்றிருத்தனர். அந்த கத்தாணி முத்தாலும் கண்விழியை சிரித்திட்டால், அந்த கத்தாணி முத்தாலும் கண்விழியை சிரித்திட்டால் களத்திலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் கிடைக்கும் வெற்றிகளை கேட்டுவிட்டு அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். அப்போது ஏன் அந்த மனிதன் வந்தானோ இழவு செய்து சொல்வதற்கு. என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே, கலச்செய்தி கடைசி செய்தி கேள் என்றான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மனவிழா மேடை தண்ணில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளர் மார்பிலே வேல் பாய்ந்து நல்ல சாவிலே விழுந்து விட்டான். ஆவிதான் போன பின்பு உயிர் வாழும் ஆலனங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலரிந்த குடும்பம் இதை கொத்தாமல் கொய்து விட்ட கொடுஞ்சாவை பழித்தால் இழித்துரைத்தால் இனி என்ன மிச்சம் என்றும் கனி அழுகி போனது என்றும் கதறி அழுதாள். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருக்கிறார். அவர் சொன்ன செய்திகள் நிறைய, 7100 மொழிகள் இருக்கின்றன. நிறைய மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இல்லை, லிபின்றாங்கள அது எழுத்து வடிவம் இல்லை. நிறைய மொழிகள் அழிந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் மொழிக்கு உயிரோட்டம் தருவது பேச்சு தானே. அது ரொம்ப நல்லா சொன்னார், படித்தவனுக்கு எழுத்து ஆலயம் ஆனால் பாமரனுக்கும் எழுத்து ஆயுதம் அப்படின்னாரே, அது ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா போறவங்க பேசாம போங்கம்மா, கசா முசானே பேசப்படாது. நான் தான் முதலே சொன்னேன், எனக்கு தெரியும் இங்கே 8:45 எந்திரிப்பீங்கன்னு. சில பேருக்கு இந்த 8:45 ஒரு மோசமான நேரம், இந்த சைடு எந்திரிக்காது. அவங்களுக்கு பல வேலைகள், வீட்டுக்காரர் வர சொல்லுவார் சோறு போடணும் அதெல்லாம் இருக்குல்ல. நமக்கு இல்லை சோறு, நமக்கு தெருவில் போடுறான். ஆண்களுக்கு கவலை இல்லை, பெண்களுக்கு பல பிரச்சனை. அப்புறம் தண்ணி எப்போ வரும், கேஸ் எப்போ வரும், கேஸ் வருதா, சரி அது வேற இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவங்க எந்திரிங்க, தப்பு இல்லை, நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. கொஞ்சம் கசமுச சத்தம் இல்லாமல் அப்படியே நைஸா போயிருங்க. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஊசி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு மிட்டாயை வாயில வச்சுட்டு படக்குன்னு குத்திடுவான். அது மாதிரி சத்தம் இல்லாமல் இருக்கணும். கொஞ்ச நேரம் இவ்வளவு நல்லா பேசியிருக்கிறார் அந்த தம்பி, அவரை ஒரு பாராட்டி ஒரு கைதட்டல் கொடுத்து
இலக்கிய மேடைகளில் கீவாஜா செய்ததை பக்தி மேடைகளில் வாரியார் சுவாமிகள் செய்ததை அறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் அரசியல் மேடைகளில் செய்தார்கள் அப்படின்னு அவர் ரொம்ப நல்லா சொன்னார் பேச்சுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா உடல் மொழி பாடி லாங்குவேஜ் அப்புறம் மாடுலேஷன் இது ரெண்டு எழுத்துல வராது இதுல என்ன எழுதி இருக்குன்றத சொல்லும்போது இருக்கிற உயிரோட்டம் இருக்கு இல்லையா அது வராது இப்போ பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு எழுதி இருக்கிறார் பாடல் இதை எப்படி வேணாலும் சொல்லலாம் அச்சமில்லை அச்சமில்லை அப்படி கூட சொல்லலாம்ல அச்சமில்லை அப்படின்னு சொல்லலாம்ல அப்போ அதுல இருக்கிறத இந்த 3D மாதிரி 4D மாதிரி 3 டைமென்ஷன் மாதிரி உணர்ச்சி பொங்க எவன் சொல்கிறானோ அவன்தான் மொழிக்கு அணிகலனாக இருக்கிறவன் பேச்சுக்கு அப்படி ஒரு பெரிய விஷயம் இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா பேசித்தானையா சாதிக்க முடியும் தனையா நடந்திருக்குன்னு ரொம்ப அழகா பேசியிருக்கிறாரு தம்பி விஜய் அவருடைய தைரியத்துக்கும் துணிச்சலுக்கும் இடையேதே லேச அரசியல்லாம் சொன்னாரு நீங்க அதை சரியா கண்டுக்கல கொஞ்சம் பேர் கண்டுகிட்ட மாதிரி இருந்தது கொஞ்சம் பேர் அமைதியா இருந்தது என்னமோ சொல்றாரு அப்படின்னா நல்லா பேசியிருக்கிறார் இப்போதான் பாவம் திருச்சிக்காரருக்கு பிரச்சனை மாது அவர்களே வாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க